சவுகார்பெட்ல சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஊர்கா ஜாடி எல்லாம் வச்சுட்டு ஏதோ சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேக்கலாமா வேணாமா? அங்குள் என்னது இது? நாங்க 5 பிளேவர்ல பானிபூரி குடுக்கறோம். புதினா, பெருங்காயம், கட்டா மீட்டா, கார்லி, 5வதா சாஃப்ரான்ற ஒரு பிளேவர் வந்து இவங்க போட்டுட்டு இருக்காங்க. இந்த சாஃப்ரான் பிளேவர் மட்டும் வருஷத்துக்கே 4 தடவை தான் ரெடி பண்ணுவாங்களாம். அது நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. விடுவோமா? நாங்க ஃபர்ஸ்ட் நார்மல் புதினா ட்ரை பண்ணிருந்தேன். இது எல்லா கடையிலயும் கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பெருங்காயம்ன்ற ஒரு பிளேவர் ட்ரை பண்ணிருந்தேன். அது கொப்புன்னு அடிச்சுதுங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. 3வது கட்டா மீட்டா ட்ரை பண்ணிருந்தேன். செம்மையா இருந்துச்சு. இந்த கடைக்கு யாராவது போனீங்கன்னா கட்டா மீட்டா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க கடையில இருந்த கார்லிக் ட்ரை பண்ணிருந்தேன். அது ஒரு மீடியமான ஒரு கார்லிக் பிளேவர்ல தெரிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வருஷத்துக்கு 4 தடவை தான் ரெடி பண்ணக்கூடிய அந்த சாஃப்ரான் பிளேவர் அம்மா செமுத்தியா இருந்துச்சுங்க. ஃபைனலா சாட் மசாலா போட்டு அந்த சொட்டப்பூரிய முடிச்சு விட்டேன். அங்குள் உங்களோட சாஃப்ரான் பிளேவர் பானிபூரி சூப்பரா இருந்துச்சு. அந்த பானி மட்டும் தனியா ட்ரை பண்ணலாம் சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன். செமுத்தியா இருந்துச்சுங்க. அப்படியே கட்டா மீட்டாவும் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். இவங்க தினமும் 5 பிளேவர்ல பானிபூரி போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிளேவர் மட்டும் வாரத்துக்கு 7 பிளேவர் போட்டுட்டு இருக்காங்களாம். அது எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பிளேவர் சொல்லிட்டு வாரத்துக்கு 7 பிளேவர் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பிளேட்டுக்கு 35 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. சவுகார்பேட்ல கரெக்டா இந்த கடை ஏகாம்பரீஸ்வரர் கோயில் பக்கத்துலயே இருக்கு. இந்த மாதிரி பானி யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க.